ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கிற குரூப் சி வேலைவாய்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜாபுக்காண்டி அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஜாப் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் எதுவுமே உங்கள் டைம் சேவ் சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். டேரக்ட் ரெக்குயர்மெண்ட்னு சொல்லி போட்டிருக்காங்க குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்காண்டி ஐஏஎஃப்ல ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற வேலைவாய்ப்பு. ஸோ இதுக்கான போஸ்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான போஸ்டிங்ஸ் வந்து வேகன்சியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. வெஸ்டர்ன் ஏர் கமாண்ட், ஹச்கியூ ட்ரைனிங் கமாண்ட் அப்படின்ற நிறையா போஸ்டிங் நிறைய இடத்துல வந்து வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் கிளர்க் அப்படின்ற எம்டிஎஸ் கிளர்க்கு, குக், கார்பெண்டர் அப்படின்ற ஒரு சின்ன விதமான போஸ்டிங்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அண்ட் அது வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரிசர்வேஷன் கேட்டகிரி சைடில் கொடுத்துருக்காங்க. அது சொன்னோம்னா நமக்கு ரொம்ப டைம் ஆகிடும். அண்ட் இருக்கிற நார்மல் ஐடியஸ் மட்டும் பார்க்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்டென்ட் அப்படின்னு போட்டு லெவல் 4 சேலரி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட டிகிரி வந்துருக்கணும். அண்ட் லோயர் டிவிஷன் கிளர்க்கு வந்து குரூப் லெவல் 2 சேலரி சொல்லியிருக்காங்க. 12th பாஸ் ஆயிருந்தால் போதும். ஸ்டோர் கீப்பருக்கு வந்து லெவல் 2 சேலரி தான், 12th பாஸ் ஆயிருந்தால் போதும். அண்ட் குக்குக்கு வந்து லெவல் 2 சேலரி, மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தால் போதும், அதாவது 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருந்தால் போதும். பெயிண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவல் 2 சேலரி, 10th படிச்சிருந்தால் போதும். கார்பெண்டருக்கு பார்த்தீங்கன்னா லெவல் 2 சேலரி, 10th படிச்சிருந்தால் போதும். ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃபுக்கு வந்து லெவல் 1 சேலரி, மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆர் போர்டு குவாலிஃபிகேஷன் சொல்லி போட்டிருக்காங்க. மாஸ் ஸ்டாஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 சேலரி அண்ட் மெட்ரிகுலேஷன் படிச்சிருந்தால் போதும். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் கிடச்சிருந்தால் போதும். அண்ட் லெவல் 1 சேலரி. ஸோ இதுக்கான மோட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க. இதுக்கு வந்து நீங்கள் இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கால் லெட்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதுக்கான எக்ஸாம் எழுதுறதுக்கு மாதிரி இது வரும். அண்ட் குறிப்பிட்ட சில போஸ்டிங்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணப்படும். பிகாஸ் இது வந்து கார்பன் அந்த மாதிரி ஸ்கில் பேஸ்டான வேலை தான், அதுக்காண்டி அது கண்டக்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஓப்பன் ஆனால் வந்து 30 நாள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதத்தோட எண்டிங் வரைக்கும் இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் மூலியமாக அப்ளிகேஷன் பண்ணலாம். அதுக்கான அட்ரஸ்லாம் இங்கே கீழே கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் இதோட சாம்பிள் காப்பி, கீழே லாஸ்ட்டில் இருக்குது அப்ளிகேஷன். ஸோ இதை வச்சு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அண்ட் இந்த மாதிரி மேலும் உங்களுக்கு சொன்ன டீட்டெயில்ஸ் தேவைன்னா கண்டிப்பாக நான் சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் ஃபார் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.